தமிழ். எஸ், கம் இன். ஹே, ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி ட்ரெஸ். யா, ஐ அம் ஆல்சோ இன் மப்டி ட்ரெஸ். ப்ளீஸ் கம் இன். This is my outhouse. ஓனர்ஸ் நான் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். ஓகே. ஹே, வாட் இஸ் திஸ் மேன்? பிரா. ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்ப வீணா போன கார போட்டு பேரிச்சம்பள வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? நோ ரீட்டா, திஸ் இஸ் நாட் விண்டோ ஸ்கிரீன். திஸ் இஸ் கால்ட் பட்டாபட்டி அண்டர்வேர் ஆஃப் அவர் நாடு. மேடம், திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாபட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா, நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான், அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்காந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சேரியும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி அப்படி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா, அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு ஏ டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன ஒரு குத்து குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்வளவு பர்பஸ் இருக்கா? என்ன, எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க, வாய் வலிக்குதா? இல்ல இல்ல இல்ல, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன், உள்ள வாங்க. தலையன அதுல தாச்சுக்கோங்க. ஒன் மினிட், இப்ப வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, என்ன மேன், ஏதோ தடவுற? ஏதோ தடவல, விளக்கண்ணே தடவுறம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவில ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சி ஆம்லெட் போட்டுக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவுனா உடம்புல உள்ள சூட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? யுவர் ட்ரீட்மென்ட் இஸ் கிரேட். நீ தூங்கு, உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாயழுவா, ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட, வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. ஏய் நில்லு மேன், ஓடாதே, நான் குத்திடுவேன், ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன், ஏய் கத்தி கத்தி, ஐயோ நில்லு போடு. அம்மா, ஐயோ, ஐயோ, மர்டர் மர்டர். யூ ராஸ்கல், யூ கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு. முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்றா. கண்ணு வச்சு ரீட்டா. வாட் டிட் யூ த்ரோ? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்ணுவீங்களா? முடியும் மேடம், எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ, பிளட் வருது, வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா, எவ்வளவு ரத்தம் வருது, ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. பச்சமல பூவு இவ கையில தான் நோவு, எச்சிக்கல ஒருத்தன் உன்ன கத்தியால குத்திட்டா. அடடா மலாய் பொண்ணு, உன்ன நான் மடக்கி புட்டா, அப்புறம் நீதான் எந்த மாமா பொண்ணு. ஹோய், யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? ஓ, ஓம் கோரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே.
தமிழ் என்னது இது? தட்டிலே போட்டு சாப்பிடாம தரையிலே போட்டு சாப்பிடுற? இதுதான் மன்சூர், எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட். நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கதை ஆத்தா நிறைவேற்றிட்டா இந்த மாதிரிதான் மண்ணில் போட்டு எடுத்து சாப்பிட. உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல. இப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கல்லெல்லாம் வயிற்குள்ளே போயிடாதா? எங்க ஊர் ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணுலாம் சர்வ சாதாரணம். 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம். அதோடு உனக்கு சரியா பிடிச்சல, நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். பாவம், ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தேன், படிக்கவே இல்லை. எப்படி பரீட்சை எழுதுவே? இதோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் இவரு? ஹனுமான். ஈமன் கேள்விப்பட்டிருக்கிறேன், யார் அந்த அனுமன்? நோ, அப்படிதான் சொல்லக்கூடாது. இவர் எங்க காடு. இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? வெயிட் அண்ட் சீ. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற க்வெஸ்சன் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுறா, பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேன்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சனேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சனேயா 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 ஆஞ்சனேயா. தேங்க்ஸ் ஆஞ்சனேயா. வணக்கம் சார். பாடிக்காத. வாட் இஸ் திஸ்? பிட்ட கோரஸ் தியரம். பிள்ளையார் சொல்லிய காப்பி அடிச்சு மாட்டி விட்டுல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மயிலாள், அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும், இங்க இருந்து பாருங்க தப்பா தெரியாது. அப்போ வெளிநாட்டுக்காரன் நிலாவில கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவில கால் நீட்டி உட்கார்ந்து வட சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோரே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட்புக்குள்ள மயில் ரெக்கையை வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். பிஎம்பி அப்படின்னா புவர் மெமரி பீப்புள், எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்தில் பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க, ஆனால் கும்பகோணத்தில் ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலான்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒன்று வந்திருக்குன்னு டிவியில் விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னிகிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனால் ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம்
படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும் யா, தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் யா. இது உங்கள் குரல் இல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது, திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ, என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்காந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனேயே டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணியா? நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ், பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளர்ற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே, எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவரை போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்தின என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கா? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்தே அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன். சூரியன் இருட்டுற வரைக்கும் அண்ணன் இதை சாப்பிட மாட்டாரு, அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. ஐடியா செம இல்ல? இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். ஓ சரி சரி. தெரியுது. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நான் எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணு சரியில்லடா. ஹாய், உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல, மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுலாம் அவ கில்லாடிதான். போங்கத்தான், வாங்க மேடம், வாங்க. அண்ணா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும், டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒண்ணு சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல? அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. ஆ போங்க. ஆ உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா, பின்ன அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே. அவ என்னோட மகாலட்சுமினா, மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவன் காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லனா இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல, வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன், புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேக்குறதுக்காக சொன்னது.
நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல் நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அடா அண்ணா, இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, அண்ணனை பத்தி ஒரு நாலு விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும், அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. அண்ணனை புடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூடதான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா, போடா திருடா. உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா, ஐடியா சூப்பரா இருக்கு, இது வொர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும் போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துலதான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. ஏய், மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. ஏய் சாபு, அதை பிடிச்சுடா, வா வா வா. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும் போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரிதான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னை காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார், அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுரா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா தான். ஓ, நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏ தம்பி, சோ அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன். இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான், ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியா நம்ம தாசனையும் பாக்கணும். டே, எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம், போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேகத்தை பாரு. ஹாய். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? யா வீட்லயா? இப்ப விக்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் வந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு காரை ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலி ஆனதுக்கு அப்புறம் அதை ரோட்டு ஓரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம்.
அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது. நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் இப்போ மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா? மூணு அரலுசுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடுறாங்க. மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கற்பனையா? முதல்ல யாருன்னு விசாரிப்போம். கம் வாங்க 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 வாங்க. இங்க ஏதோ காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு இவ தலைதான் காலியா இருக்கு. காலின்னு சொன்னீங்களே, இடமா இதயமா? இதயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் வேக்கன், யூ கேன் ஆக்குபை. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. கட்ட பிரம்மச்சாரிங்க, நாங்க மூணு பேர் இங்க இருக்கிறோம். கன்னி பொண்ணு நீ இங்க தங்கறேன்னு சொல்றியே, ரொம்ப துணிச்சலம்மா. இருந்தாலும் நாங்க தாராளமா இடம் தரோம். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க, நான் இங்க தனியாதான் தங்க போறேன். ஊட்டில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதனால தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க, நீங்க இங்க தங்குற வரைக்கும் மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வெறுங்க ஐயா ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க சாமா செட் எல்லாம் எங்க? அதெல்லாம் லாரியில பின்னாடி வந்துட்டே இருக்கு. நிறைய சாமான் உள்ள இருக்கு. அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி உங்க ஐட்டத்தை நாங்க எடுத்துக்கோம். பாத்து பாத்து மெதுவாமா. இல்ல, திறந்து வச்சுக்குள்ள ஏதோ நினைஞ்ச மாதிரி போய்கிட்டு இருக்கேன். யாரு? நான் அம்மாவோட அசிஸ்டன்ட். அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் சாரா நீங்க? போங்க சார். மெதுவா ராஜா. நான் வேணா எடுத்துக்கிட்டு வரேன். உங்களை வேணா நான் தூக்கிட்டு போறேன் ராஜா. பாத்து பொண்ணு மட்டும் கிளியர் பண்றேன். என்ன, நம்ம மூணு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு ஆண்டரிக்கல் என தாராளமா இங்க இருந்தே பாருங்க, பாருங்க. என்னங்க என்னங்க, நீங்க அடிக்கடி மூட விட்டாகணும், அதை நாங்க பாக்கணும். என்னடா நிக்கிறீங்க? பாப்பாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டல வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாப்பாவுடைய பாதம் பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு, அதுல பார் ஐஸ் வச்சு சரக்கா சரக்கான்னு தேய்ச்சி விடட்டுமா? நான் வேணா ஃபேன போட்டு தொடச்சு விடட்டா? So sweet of you. யா. அண்ணா, டான்ஸ் ஆறது எனக்கு சாதாரண விஷயம் தான். ஐயோ, எனக்கு அது நல்லா வருங்க. தாரரத்த 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 தாரரத்த. ராத்திரி 8 மணிக்கு மேல சூப்பரா குதிச்சு குதிச்சு குத்தாட்டமே போடுவாங்க. குஞ்சு 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 குஞ்சு. நான் நார்மலி கைஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுல தான் நாம அடிபட போறோம். நோ மேடம், நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராதது இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க. அத நீங்க சொல்ல கூடாது, நான் சொல்லணும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை ஒன்னா சொல்ல நல்லா இருக்காது, தனித்தனியா சொல்லணும். சோ நெக்ஸ்ட் சண்டே யூ கம் ஃபர்ஸ்ட். ஹாய். ஞாயிற்றுக்கிழமை போனா நீ நாய்படாத பாடுபடு. வீட்டுக்கு நான் நாயாத்தானே போறேன். ஜென்மத்தோட பிறந்தது, ஜோட்டால் அடிச்சாலும் போகாது இவனுக்கு. எதை வால? நான் வேற என்னவோன்னு நினைச்சேன். எதை? கால. ஏன்? அப்பதானே இவனால மாடிப்படி ஏற முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. காரணம் இல்லாம காரியம் இல்ல. கம் ஆன், உங்களை நம்ப முடியாது, பின்னாடி வராதீங்க, சைடுல வந்து. வாங்க 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 வாங்க. லேட் ஆயிடுச்சா? கரெக்ட்டா வந்திருக்கீங்க. டாக் க்ளோஸ் பண்ணிரலாமே. பண்ணிரலாமே. என்னடா இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கற? ஏய், ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. ஷர்ட் கூட கட்டிரலாமே. எடுத்துலாமே. வீட்டு எதுக்கு? அதையும் கட்டிடலாம். டபுள் ஃபாஸ்டா இருக்கானே.
இப்போ ரூம்க்கு போலாமா? போலாமே. பாவாடை மேலாடை போட்டாலும் பெண்ணே பளிச்சென்று தெரியாதோ இளமாங்காய் முன்னே அடி ராஜா தே பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 ஓகே. இப்போ டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஸ்லிம் ஆகி தொப்பிலாம் உள்ளார போய் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓகே பண்ணலாமா? ஆல்ரைட். என்ன சத்தத்தையே காணோம்? சைலண்ட் வர்க்கர் இவ்வளவு நேரம் என்ன இடுப்ப உடைச்சிட்டால? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன படுக்க போட்டு எலப்புலியில தேய்ச்சி நேராகிருவோம். கம்மாலேரி கம் கம்மாலேரி யூ ஆர் பட்டர் ஃப்ளை சுகர் பேபி கம்மாலேரி கம் கம்மாலேரி ஹாய் வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேனே. வந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கதவை தாழ்பால் போடணும், அப்புறம் சட்டையை கழட்டணும், அவ்வளவுதானே? அப்படி பாக்காத உடம்பெல்லாம் கூசுது, எல்லாம் எனக்கு தெரியுமே. சட்டையை கழட்டியாச்சு, அப்புறம் வேட்டிய கழட்டணும். என்ன அங்கேயே உத்து உத்து பாக்குற? பல் தேய்ச்சாச்சா இல்லையா? தேய்ச்சிட்டேன். ஆமா, ரூம்பு எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு செகண்டும் வா போலாம் போலாம். அதாவதடா சொல்லும், அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும். Come my lady, come come my lady, you are butterfly sugar baby. Come my lady, come come my lady, you are butterfly sugar baby. உள்ளகம் எனக்கே சொந்தம், சொல்லடா சொல்லடா சொல்லடா, ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா. இப்படி படிக்க கூடாது, குப்பிரிக்க குப்பிரிக்க படுங்க. குப்புறம் குப்புறப்படுத்தா அதுல என்ன குதூகலம்? நீ சொன்னா அதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது. இப்படி திரும்பி பாருங்களேன் பின்னாடி சுத்தி வருவாங்க. 20 வயசு என்னண்ணா ஊரு குலைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ஏன் நாக்கு மடங்கி இருக்கு? நாக்க நானே கட்டிக்கிட்டேன். பார்ட்டி நல்லா இருந்துச்சா? முட்டி குதிகாலுக்கு வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சுட்டானே, ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ எனக்கு எனக்கு சுகந்தி. ஹாய், நான் இங்க இருக்கேன். நோ, நான் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஐ அம் ஓபன் டைட். ஐ see. ஷர்ட். இந்த சட்டையை பத்தி நான் சட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ நோ
You are the open type. Correct. சுகந்தி, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் ஐயோ எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அதை மீறி வந்திருக்கேன். அந்த பரதேசி பன்னாடைகளை மாதிரி நான் ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் அவுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை ட்ரெஸ் அவுத்தா அது அவமானம். அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அழகான கலை. அந்த கலையை நாம அரங்கத்தை பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. புரியலையா? இவ்வளவு டீடைலா சொல்றேன் புரியலங்கறியே. லெட் அஸ் கம் டு தி பிராக்டிகல் டார்லிங். என்ன கேவி கேவி அழுகுறான்? வாயிலே அடிச்சிட்டாரா? சரியா போச்சு சுகந்தி. எங்க மூணு பேரை தனித்தனியா கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இல்ல. இங்க பாரு, உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? என் மனசுல இவரத நினைச்சிட்டு இருக்கு. எவன் அவன்? வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே அழையுது. மாரித்தாக நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம் கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட சாப்பாடு போடுவீங்களே? அதான் அதான் வரலாமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது ரெண்டு தொடை எனக்கு தான். கண்டிப்பா நிறைய திணி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆட்டு இருக்கா. ஏடு நின்றா. என்னன்னு ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது, நாலு நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழு இருந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இதை வெட்டும் போது நாலு தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்குறவனி தலையெடுத்துக்க. அப்ப தேவருக்கு? தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணா. போ 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 போ, ஆடு ஓடி விளையாடு, இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான், எனக்கு தான். இப்படியே இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரா இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க, எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழு கொழு சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க, கைகள் எனக்கு தான். தேவரே, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்த, நீ கத்துக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரத, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பச்சை பச்சை சொல்றேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இப்ப இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டான். இப்ப நான் என்ன சொல்லி நிக்கிறேன், நீ மீசை தொடி நிக்கிற. சரிங்க தலைவரு, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இங்க ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க. டேய் மரியாதையா பேசு. அந்த தேவர் தான்டா ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா, ஏ போய் அவங்கிட்ட கேளுடா. பண்றது பண்ணு, தன விட்டா பேசுற. டேய் நார என்னடா பண்ணாங்க, நீ வாய் மூடு. ஓடே சும்மா இருப்ப. ஒண்ணுதான் ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கீட்ல வேற பிரியாணி கொடுத்துருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா கூட்டத்துல என்ன புடிங்க போறாங்க சொல்லுங்க. நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மளை சண்டை கெழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா.
தேவர அல்ப ரெண்டு துண்டு கறிக்காக ஊரே